வெல்கம் டு டைம் ஸ்கொயர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th லெசன், அணு அமைப்பு, பேஜ் நம்பர் 129. இந்த லெசனோட 2 மார்க், 5 மார்க் பார்க்கலாம். இந்த லெசனோட 1 மார்க் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 142, ரோமன் லெட்டர் 4 சுருக்கமாக விடியலி. ஃபஸ்ட் கொஸ்டின், பொருண்மை அழியா விதி வரையறு, பேஜ் நம்பர் 140. இங்கே இருக்கு பாருங்கள், ஒரு வேதிவினை நிகழும் போது, இதிலிருந்து சமம், இது வரைக்கும் 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், மாறா விகித விதி வரையறு, பேஜ் நம்பர் 140. இங்கே இருக்கு பாருங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட, இதிலிருந்து உருவாகின்றன, இது வரைக்கும் 2வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின், ஆனோடு கதிர்கள் பண்புகளை எழுதுக, பேஜ் நம்பர் 132. இங்கே இருக்கு பாருங்கள், ஆனோடு கதிர்கள் பண்புகள், இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே மேலே இந்த சமமாக இருக்கிறது, இது வரைக்கும் 3வது சுருக்கமான விடையளிக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின், ஹைட்ரஜனை பொறுத்து இணைத்திறனை கணக்கிடும் முறையை கூறுக, பேஜ் நம்பர் 134. இங்கே இருக்கு பாருங்கள், ஹைட்ரஜன் தனது இணைத்திறன், இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இணைத்திறன், இது வரைக்கும் சுருக்கமான விடையிலே 4வதுக்கான ஆன்சர். 5வது கொஸ்டின், அயனி அயனி தொகுப்பு வரையறு, பேஜ் நம்பர் 135. இங்கே இருக்கு பாருங்கள், நேர் மின்சுமை அல்லது எதிர் மின்சுமை, இதிலிருந்து உறுப்புகளாக மாறுகின்றன, இது வரைக்கும் 5வதுக்கான ஆன்சர். அடுத்து 6th கொஸ்டின், வேதி சமன்பாடு என்றால் என்ன, பேஜ் நம்பர் 138. இங்கே இருக்கு பாருங்கள், வேதி சமன்பாடு என்பது, இதிலிருந்து இந்த குறியீட்டு முறையாகும், இது வரைக்கும் 6வதுக்கான ஆன்சர். 7th கொஸ்டின், கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதுக, ஆ கொஸ்டின் வந்து சிஓ, ஆ கொஸ்டின் N2O, இ கொஸ்டின் NO, இ கொஸ்டின் PCl5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து நான் இந்த இடத்துல எழுதியிருக்கு பாருங்கள், ஆ வந்து கார்பன் மோனாக்சைடு, ஆ வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, இ வந்து நைட்ரிக் ஆக்சைடு, இ வந்து பாஸ்பர பென்டாக்ளோரைடு. இதுதான் 7th கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 5 விரிவாக விடையலி. ஃபஸ்ட் கொஸ்டின், அடிக்கோடிடப்பட்டுள்ள தனிமங்களின் இணைத்திறனை காண்க, ஆ வந்து NaCl, இது வந்து NAக்கான இணைத்திறன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது CO2, இதில் Cக்கான இணைத்திறன், இக்கு வந்து AL, இதுக்கான இணைத்திறன், இ வந்து BA, இதுக்கான இணைத்திறன், ஊல வந்து CA, இதுக்கான இணைத்திறன். இந்த NaCl அப்படின்னா 1, CO2னா 4, இது எல்லாமே அப்படியே பக்கத்தில் எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், 144வது பக்கத்தில், ஆ கொஸ்டினுக்கு வந்து சோடியத்தின் இணைத்திறன் வந்து Na=1, ஆ கொஸ்டினுக்கு வந்து கார்பனின் இணைத்திறன் C=4, இ வந்து அலுமினியத்தின் இணைத்திறன் Al=3, இ வந்து பேரியத்தின் இணைத்திறன் BS=2, ஊ வந்து கால்சியத்தின் இணைத்திறன் CS=2. நம்ம அங்கே பார்த்ததே தான், இது கொஞ்சம் விளக்கமாக எழுதியிருக்கோம், இதையே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2nd கொஸ்டின், கீழ்காண்பனவற்றின் வேதி வாய்ப்பாட்டினை எழுதுக, ஃபஸ்ட்டு வந்து அலுமினியம் சல்ஃபேட்டு, இங்கே அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே எழுதியிருக்க பாருங்கள். அடுத்து பேரியம் குளோரைடுக்கு சில்வர் நைட்ரேட், மெக்னீஷியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின், கீழ்கண்ட வினைகளுக்கான முற்றுப்பெற வாய்ப்பாட்டினை எழுதி அதன் சமன் செய்க, ஆ கொஸ்டின்லேருந்து ஏ கொஸ்டின் வரை கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து முற்றுப்பெறாத சமன்பாடு, இது சமன் செய்த சமன்பாடு, இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் விரிவான விடையிலே 3வதுக்கான ஆன்சர்.
அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்சன், கீழ்காணும் சமன்பாடுகளை சமன் செய்க. இந்த ஃபோர்த்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், ஆலிருந்து இ வரைக்கும் இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து க்வெஸ்சனு, இங்கே ரிட்டன் ஆலிருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் விடை அப்படின்னு போட்டு. இதுதான் நாலாவது விரிவான விடையளிக்கான ஆன்சர். இந்த இடத்துல எழுதியிருக்க பாருங்கள், எதிர்மின் வாய் கதிர்களில் நிறை மற்றும் இயக்க ஆற்றல் உள்ளது. இந்த இயக்க ஆற்றல் எடை குறைந்த சக்கரத்தை சுழல செய்கிறது. இது எழுதிக்கோங்க, இதுதான் உயர் சிந்தனை வினால ஒன்றாவதுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், எலக்ட்ரான்கள் எதிர்மின்னூட்டம் கொண்டவை என்பதை எவ்வாறு நிரூபிப்பாய். ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள், கேதோடு கதிர்கள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என நிரூபிக்கலாம். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, இது உயர் சிந்தனை வினால ரெண்டாவதுக்கான ஆன்சர். அடுத்த தேர்டு க்வெஸ்சன் வந்து, இந்த பேரா கொடுத்து ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஆ க்வெஸ்சன் வந்து, மேற்கண்ட சோதனையிலிருந்து நீங்கள் என்ன அறிகிறீர்கள் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். ரெண்டாவது க்வெஸ்சன் வந்து, இது எந்த வேதிச்சேர்க்கை விதிக்கு உட்பட்டது. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், இது ஆ க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இதிலிருந்து இது வரைக்கும் ஆ க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது உயர் சிந்தனைவினால மூணாவதுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.